பிரபாஸ் டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிள் மாடல் தான். ஜஸ்ட் ஒரு 1.5 இன்ச்சஸ்க்கு நெக்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக டாட் வச்சுருக்கேன். அவங்க சிம்பிளாக எனக்கு பேக்கில் நெக்லைன் நல்லா சிம்பிளாக வேணும்னு கேட்டாங்க, அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதுதான் அவங்களோட சாரீக்கு. இது இந்த சாரியோட மேட்சிங் ப்ளவுஸ் தான் இந்த இது ரெடி பண்ணியிருக்கோம். சாரீ பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரு, அதனால் ஆரஞ்சு கலரு ஆரஞ்சு கலரும் ப்ளூ கலரும் கோல்டு கலர் இந்த மூணு கலர் காம்பினேஷனில் இந்த ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை எப்படி இப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச் ஜரி த்ரெட்டில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அப்புறம் சில்க் த்ரெட்டு, சாரியோட கலர் ஆரஞ்சு கலர்னுன்னா ஆரஞ்சு கலரில் ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அடுத்தது கோல்டு பால், 2nd கோல்டு பால் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சுகர் பீடு கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு லைன் ஜர்தோசி வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கரெக்டாக திலகம் ஸ்டோன் ஒட்டிட்டேன். திலகம் ஸ்டோன் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/2 இன்ச் கேப்பில் திலகம் ஸ்டோன் கரெக்டாக ஒட்டிட்டு அதை சுற்றியுமே ஜர்தோசி வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆர்னிடியில் ஜர்தோசியில் ஃபாலோ பண்ணும்போது அப்படியே லைனில் நெக் லைன்லேயும் நம்மளுக்கு ஜர்தோசி வந்துடும். இந்த திலகம் ஸ்டோன்லேயும் அவுட்டரில் ஜர்தோசி வந்து ஃபினிஷிங் நல்லா அழகாக வரும். அதனால் அது மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற கொஞ்சம் கேப்பில் ஃப்ரெஞ்சு நாட் வச்சுருக்கேன். சாரீ கலர் ஆரஞ்சு கலர்னோன்னா ஆரஞ்சு கலரில் ஃப்ரெஞ்சு நாட்டு சின்ன ஃப்ரெஞ்சு நாட்டாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா லேயர்ஸ் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஒரு 12 லேயர்ஸ் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரெஞ்சு நாட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நீங்கள் லேயர்ஸ் ஜாஸ்தி எடுத்திங்கன்னா முடிச்சு கொஞ்சம் பெருசாக வரும். இதில் முடிச்சு ரொம்ப மீடியமாக இருந்தால் போதுன்ட்டு லேயர்ஸ் கொஞ்சம் கம்மியாக எடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃப்ளவர் இருக்கிற மாதிரி காமிக்கிறது, பீடுலேயே சின்ன ஃப்ளவர் இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு 1/2 கோல்டு பால் உள்ளே வச்சுட்டு சுற்றியுமே சுகர் பீடு கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஒரு 1/2 இன்ச் கேப்பில் முதல்ல கரெக்டாக அது ரெடி பண்ணிட்டேன் அந்த சின்ன சின்ன ஃப்ளவர் இருக்கிறத. அதுக்கப்புறம் அதுக்கு நடு நடுவில் ஒரு கோல்டு பால் வச்சு இருக்கேன். கோல்டு பால் வைக்கிறதுக்கு முன்னாடி திலகம் ஸ்டோனு திலகம் ஸ்டோன் ஆரஞ்சு கலரில் ஒட்டியிருக்கேன். ஆரஞ்சு கலரில் திலகம் ஸ்டோனு கரெக்டாக அதே மாதிரி 1/2 இன்ச் கேப்பில் கரெக்டாக திலகம் ஸ்டோன் ஒட்டிட்டு திலகம் ஸ்டோனை சுற்றியுமே ஜர்தோசி வந்து அந்த ஃபினிஷிங் வர இடத்துல ஒரு கோல்டு பால் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவருக்கு நேராக சமிக்கி லாங் ஃப்ரெஞ்சு நாட் போட்டிருக்கேன். கீழே சமிக்கி வச்சுட்டு இந்த ஃப்ரெஞ்சு நாட்டு கொஞ்சம் லென்த்தியாக போடுறது சமிக்கி லாங் ஃப்ரெஞ்சு நாட்டுன்னு பேர். அந்த சமிக்கி லாங் ஃப்ரெஞ்சு நாட் கொடுத்துருக்கேன். அவங்க கேட்டாங்க எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஞ்சு நாட் கொஞ்சம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு நெக்லைனில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொடுங்கன்னு அவங்க கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெஞ்சு நாட்டும் சமிக்கி லாங் ஃப்ரெஞ்சு நாட்டும் கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்லைனை கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் டாட் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நெக்லைனுக்கு ரிலேட்டடான டாட்ஸ் வைக்கிறதுக்கு கோல்டு பால்லேயே ரெடி பண்ணேன். கோல்டு பாலும் சுகர் பீடு காம்பினேஷன்லேயே ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ளவர் பார்த்திங்கன்னா பெருசாகவும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றியுமே ஜர்தோசி இருக்கிற மாதிரி கொஞ்சம் டபுள் இது வர மாதிரி டாட்ஸ் வச்சுருக்கேன். பார்க்கும்போது ஃபோட்டோக்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸோட பேக் போர்ஷனு ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. நம்ம பேக்கில் என்ன நெக்லைனில் ஃபாலோ பண்ணமோ 1.5 இன்ச்சஸுக்கு அதோட அதே சேம் ஒர்க்ஸ் தான், அதோட கண்டினியூட்டியாகவே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். நம்ம பேக்கில் என்ன ஒர்க்கு கொண்டு வரமோ அதோட கண்டினியூட்டி தான் ஃப்ரண்ட்டில் இருக்கணும். மாற்றிருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் அதே மாதிரி ஃபுல் ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக அதே சேம் ஃப்ரெஞ்ச் நாட்டு ஜர்தோசி ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு பார்டர் இருக்கிற டிசைனை நல்லா ஹைலைட் பண்ணி கொடுத்துருங்க, ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கிராண்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக ஹைலைட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அவங்களோட ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ட்ரீயும் ஒரு வீடு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பொம்மை இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சேம் அதே ஒர்க்ஸை தான், சேம் அதே டிசைனை தான் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் எப்படி இப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா
ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு ரெண்டு லைன் செயின் ஸ்டிச்சு ஒரு லைன் சரி த்ரெட்லையும் சில்க் த்ரெட்லையும் கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரு லைன் சுகர் பீடு கோல்டு பாலு சுகர் பீடுன்னு செயின் ஸ்டிச்சுன்ட்டு அந்த நெக்லைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு டால் இருக்கிற மாதிரி வர இடத்துக்கு ஃபஸ்ட்டு அவுட் லைன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு சாரியோட கலரை கரெக்டாக கொண்டு வரதுக்காக சாரியோட கலர்லேயே சில்க் த்ரெட்டு ஆரஞ்சு கலர்லேயே சில்க் த்ரெட் கொண்டு வந்து அது அவுட்டர் லைனில் அப்படியே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக டாட்ஸுக்கு வைக்கிறதுக்கு சுகர் பீடே ஃபாலோ பண்ணி அந்த பொம்மையை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரீ வர இடம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சுகர் பீடுலேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் பீட்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்டர் லைன் அதில் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு உள்ளே ஒரு ஒரு பார்ட்டுக்கு சுகர் பீடு வச்சுருக்கேன். வச்சுட்டு அவுட்டர் லைன்னு த்ரெட்டில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவங்களோட சாரீ கலர் ஆரஞ்சு கலர்னோன்னா அதே கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவுட்டர் லைன் கொடுத்துட்ட பிறகு ஃபினிஷிங் நல்லாயிருக்கு. அதே மாதிரி வெறுமனே சுகர் பீட்லேயே ஃபாலோ பண்ணிட்டேன். அவங்க எனக்கு ஸ்டோன் செயின் வாங்கிட்டால் கொஞ்சம் சிம்பிளாக தான் எனக்கு ஹைலைட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வெறுமனே சுகர் பீடு அவுட்டரில் த்ரெட்டு கொடுத்தே ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சிம்பிளாக ஒர்க் பண்ணியிருந்தாலும் ப்ளவுஸ் தச்சு போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற பார்டர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துட்டு செயின் ஸ்டிச்சு அந்த பக்கம் இந்த பக்கமும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் கொடுத்துட்டு அப்புறம் உள்ளே வர இடத்துல திலகம் ஷேப் ஸ்டோன் கரெக்டாக 1 இன்ச் கேப்பில் முதல்ல ஒட்டி அதை சுற்றியும் சுகர் பீடு செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் கேப் இருந்த மாதிரி தெரிஞ்சதுனால ஒரு ஒட்டர் ஸ்டோன் ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு கொடுத்து இன்னும் நல்லா நெருக்கமாக ஒர்க்ஸ் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது மாதிரி இந்த பார்டர் ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு மேலே டைமண்ட் ஷேப்பில் டிசைன் இருந்துச்சு, அந்த டிசைனுக்கு ஃபஸ்ட்டு அவுட்டர் லைனில் சுகர் பீடு கொடுத்துட்டேன். அவுட்டர் லைனில் சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற டிசைனில் இருக்கிற ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே செயின் ஸ்டிச்சு சில்க் த்ரெட்டில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். சாரீ கலர் மேட்ச் பண்ணுறதுக்கு அதே கலரில் சில்க் த்ரெட்டில் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே சுகர் பீடு அந்த ஃப்ளவர் அந்த பெட்டல் மாதிரி வர இடத்துல ஒரு சுகர் பீடு வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அந்த சென்டராக வர திலகம் மாதிரி வர இடத்துல சுகர் பீடை சென்டராக கொடுத்துட்டு அவுட்டரில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இந்த சேம் இந்த டிசைனை தான் நான் இப்படி ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா கட்டத்துலேயுமே வெறுமனே செயின் ஸ்டிச் மட்டுமே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு தான் சிம்பிளாக இருந்தாலும் நீங்கள் தச்சு முடித்தோடனே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் சாரியோடு போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் தச்சு முடித்தோடனே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோடனே பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சிம்பிள் டிசைன் தான், ஜஸ்ட்டு பீடு ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். பீடு ஒர்க்கு தான் இல்லை ஹெவியாக கொண்டு வந்திருக்கேன். த்ரெட் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் சிம்பிள் ஒர்க்னாலும் நம்ம நீட்டாக செய்யும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸுக்கு ரிலேட்டடான டாசல்ஸே கொடுத்துருக்கேன். அந்த பீட் மாதிரி இருக்கிற டாசல்லே கொடுத்துருக்கேன். கோல்டு கலரில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளூ கலரு காம்பினேஷனுக்கு கோல்டு கலரு டாசலும் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அப்படி ரெடி பண்ணியிருக்கேன். டாட்ஸுமே கோல்டன் பாலும் சுகர் பீடலுமே வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் டிசைன் பார்த்திங்கன்னா எல்போ ஸ்லீவில் அவங்களோட ப்ளவுஸில் என்ன மாடல் இருந்துச்சோ அந்த சேம் டிசைனையே ஹைலைட் பண்ணியிருக்கேன். வெறுமனே சுகர் பீடு த்ரெட் வச்சுமே ஹைலைட் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குது. சாரியோட கட்டும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ப்ளவுஸ் என்கிட்ட தச்சு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொரியர் பண்ணுங்கள். மெட்டீரியல் ப்ளவுஸும் மெஷர்மெண்ட் ப்ளவுஸும் மட்டும் எனக்கு கொரியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அதை ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஹேங்கிங்ஸ் எல்லாமே போட்டு உங்களுக்கு அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன். நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபங்க்ஷனில் போடும்போது. இதுக்கான கிளாஸஸே எடுக்கிறேன். ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ டாசல் கிளாஸ்ன்ட்டு எல்லா கிளாஸஸும் எடுக்கிறேன். என்கிட்ட கிளாஸ் முடிச்சிட்டிங்கன்னா இது மாதிரி அழகான ப்ளவுஸு நீங்களே ரெடி பண்ணி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே இது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேஷன்ஸுக்கெல்லாம் ரெடி பண்ணி போடும்போது ஒரு பிஸ்னஸாகவும் செய்யலாம். நீங்கள் வீட்லேயே இருந்துட்டு உங்கள் குழந்தைய பார்த்துக்கிட்டு மாதம் 10,000 ரூபாய் ஈஸியாக சம்பாதிக்கலாம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.